நாமளும் நம்ம லைஃப்ல ரெசஷனை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். சில உண்மை, பல வதந்திகள். அந்த மாதிரி சில வதந்திகளை நம்பி டிசிஷன்ஸ் எடுத்தா எப்படி பிசினஸ் இம்பாக்ட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம கதையிலயும் நம்ம பார்க்க போறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஃபினான்ஸ் கைட் சேனல். இன்னைக்கு இருக்க வீடியோல நாம சமோசா விற்கிற ஒரு அப்பா, எம்பிஏ படிச்ச ஒரு பையன் அண்ட் ரெசஷன் எப்படி அவங்க வாழ்க்கையை கடந்து போகுதுன்றது வச்சுதான் கதை இருக்கு. சோ வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் ராமசாமின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் தன் கிராமத்தில் கடந்த 30 வருஷமாக சமோசா விற்றுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. நல்ல டேஸ்டியாக, குவாலிட்டியாக, தரமான ஆயிலை யூஸ் பண்ணி சமோசா செய்கிறதுனால ஒரு நாளைக்கு 500 சமோசா விற்றுருவார். மீதி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்துட்டு அவர் ஏழைங்களுக்கு கொடுத்துருவார். அவர் நல்ல குவாலிட்டியான சமோசா விற்கிறதுனால அவருக்கு நல்ல பேர் கிடைச்சது. அண்ட் 30 வருஷத்தில் எப்போவுமே அவரோட பிஸ்னஸ் வந்துட்டு டவுன் ஆனதே கிடையாது. நல்லா சம்பாரிச்சதுனால தான் பையன் ரோஹித்தை வந்துக்கிட்டு சென்னையில் ஒரு பெரிய காலேஜில் எம்பிஏ படிக்க வச்சாரு. கொஞ்ச நாள் முன்னாடி ரோஹித் எம்பிஏ முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஊருக்கே மறுபடியும் வந்துட்டான். அண்ட் அவங்க அப்பா பிஸ்னஸ்லேயே ஜாயின் பண்ணிட்டான். இது வரைக்கும் சமோசா விற்கிறது வந்துக்கிட்டு அவன் தகுதிக்கு ஏற்ற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ வேற வழி இல்லைன்னு வந்து சேர்ந்துட்டான். எம்பிஏ படிக்கும்போது ரோஹித் ரெசஷனை பற்றி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டான். குளோபல் ரெசஷன் வரப்போகுது, அண்ட் அதனால வந்துகிட்டு நிறைய பேருக்கு வேலை போக போகுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருந்தான். அப்பாவையும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பத்தி பேச ஆரம்பிச்சான். ரெசஷன் வரப்போகுது, அண்ட் அதனால நம்ம சமோசா சேல்ஸ் குறைஞ்சிரும். ஸோ இப்போவே நாம வந்துகிட்டு காஸ்ட் கட்டிங்கை பத்தி பிளான் பண்ணி ப்ராஃபிட்ஸை மெயின்டைன் பண்ணணும். ராமசாமிக்கும் ஒரே சந்தோஷம், என் பையனுக்கு வந்துகிட்டு இதெல்லாம் தெரியுது, பிசினஸ் மேல பையனுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லி பையன் பேச்சே கேட்கலாம், நீயே வந்துகிட்டு இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய் அப்படின்னு சொல்லி ராமசாமி ரோஹித் கிட்டே பொறுப்பை கொடுத்துறாரு. இது வரைக்கும் தான் சமோசாக்கு ஃப்ரெஷ்ஷான ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ராமசாமி ரோஹித் சொன்ன மாதிரி 20% யூஸ் பண்ண ஆயில் அண்ட் 80% ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்ணாரு. மக்களுக்கு பெருசா வித்தியாசம் தெரியல. ஸோ 500 சமோசாவே வித்துருச்சு. ரோஹித்துக்கு தான் ஸ்ட்ராட்டஜி மேல நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அண்ட் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸை பார்த்து பயங்கர சந்தோஷம். அடுத்த நாள் இதுவே வந்துகிட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 30% யூஸ்ட் ஆயில் அண்ட் 70% ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்றாங்க. அண்ட் சட்னியோட குவாண்டிட்டியை கம்மி பண்ணிடுறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500க்கு பதிலாக 400 சமோசா தான் வித்துது. மீதி இருந்த 100 சமோசா வந்துட்டு ஏழைங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ரோஹித் அவங்க அப்பா கிட்ட, பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே நடக்குது, ரெசஷன் வந்துருச்சு, சேல்ஸ்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு, ஸோ நாம வந்துட்டு இன்னும் அதிகமாக காஸ்ட் கட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளைக்கு 40% யூஸ்ட் ஆயில், 60% ஃப்ரெஷ் ஆயில் அண்ட் மீதி இருக்கும் சமோசாவை அடுத்த நாள் மறுபடியும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். ஸோ அவங்க சொன்ன மாதிரி விஷயங்களை மைண்டில் வச்சு 400 சமோசா செய்கிறாங்க. அண்ட் அந்த 400 வித்துருச்சு. பட் கஸ்டமர்ஸுக்கு அந்த பழைய டேஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்துருச்சு. அண்ட் அவங்க அதை பற்றி கம்ப்ளைண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ராமசாமி, நீ படிச்சிருக்க, உனக்கு கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தன் பையன் மேலே இன்னும் நம்பிக்கை வச்சிட்ருக்காரு. அடுத்த நாளைக்கு ரோஹித் 50% யூஸ்ட் ஆயில் அண்ட் ஸ்வீட் சட்னியை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம், வெறும் க்ரீன் சட்னி மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை செய்யும் போது 400 சமோசாவில் 300 தான் வித்துது. ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு டேஸ்ட் சுத்தமாகவே இப்போ பிடிக்கல. பையன் அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு கிரேட் ரெசிஷன் வந்துருச்சு, மக்கள்கிட்ட சமோசா வாங்குறதுக்கே காசு இல்லைன்னு சொல்கிறான். அப்பாவும் வந்துட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாரு. அடுத்த நாள் 50% பழைய ஆயிலை யூஸ் பண்ணி 200 ஃப்ரெஷ் சமோசா செய்கிறாங்க. அண்ட் நேற்று மீதி இருந்த 100 சமோசாவை மறுபடியும் ஃப்ரை பண்ணி சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு 200 தான் சேல் ஆகுது. நெக்ஸ்ட் டே 100 ஃப்ரெஷ் சமோசா, 100 ரீசைக்கிள் சமோசா அண்ட் பேப்பர் நாப்கினை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் இன்னைக்கு வெறும் 50 சமோசா தான் விற்க முடிஞ்சது. ஸோ ஃபைனலாக இப்போ ரோஹித் வந்து அவங்க அப்பா கிட்ட ரெசஷன்னால எல்லாருமே பயங்கரமாக பாதிச்சிருக்காங்க, இதுக்கு மேலே நம்ம சமோசா விற்றா நாம நஷ்டத்தில் இருப்போம், அதனால பேசாமல் இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணி வேற ஏதாச்சும் பண்ண போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் ராமசாமியோட ரியாக்ஷன் என்னவா இருந்ததுன்னா, காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன், தேங்க்யூ. அப்பா செம்ம கோபமாயிட்டு, எனக்கு தெரியாம போச்சு, எம்பிஏன்னு பேர்ல சீட்டிங் தான் சொல்லி தராங்கன்னு, உன்னை படிக்க வச்சதுக்கு என் காசும் வேஸ்ட்டு, உன்னால என் பிசினஸும் நாசமா போச்சு, கடந்த 30 வருஷத்துல எந்த ரெசஷனும் வராத என் பிசினஸ்ல உன் பேராசைனால க்ளோஸ் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு, என் பிசினஸை நானே பாத்துக்கிறேன், உனக்கு வேணா பாத்திரம் தேய்க்கிற வேலையை கொடுக்குறேன், நீ படிச்ச எம்பிஏக்கு அதுதான் கரெக்டான வேலை, அதை மட்டும்தான் உன்னால செய்ய முடியும். ராமசாமி மறுபடியும் நல்ல டேஸ்ட், நல்ல குவாலிட்டி, ஃப்ரெஷ்ஷான ஆயில்ல செஞ்சு சமோசா கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரே மாசத்துல அவரோட பிசினஸ் நல்லா பிக்கப் ஆகி பர் டே 600 சமோசா விற்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா, நாம எந்த பிசினஸ் செஞ்சாலும் அதில் வந்துகிட்டு குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. நல்ல தரமான ப்ராடக்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி சர்வீசஸ் ஆஃபர் பண்ணால் எந்த ரெசிஷன்னாலையும் நம்மளை பெருசாக அஃபெக்ட் பண்ண முடியாது. கதையில் பார்த்த மாதிரி ரெசிஷனை பற்றி அதிகமாக கவலைப்பட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாமே நமக்கு கெடுதல் தான் அதிகமாக கொடுக்கும்.
நீங்களும் உங்கள் பிஸ்னஸில் குவாலிட்டி சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணால் எப்பேற்பட்ட ரெசிஷன் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிடலாம். இன்றைக்கி இருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.